Hi guys, நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி முட்டை குழம்பு. எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? First இந்த pan heat பண்ணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். Pan heat ஆயிருச்சு. இப்ப oil add பண்ணிக்கலாம். Oil heat ஆனது onion add பண்ணிக்கிறோம். ஒரு medium size தக்காளி ஒன்னு add பண்ணிக்கிறோம். ரெண்டு பல்பொழு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஆனியன் தக்காளி பூண்டு மூணுமே நல்லா வறுந்தாச்சு. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம இதோட மசாலாஸ் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆனியனோட வந்து நான் எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருக்க மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதை வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி மல்லித்தூள் இருக்கிறதுனால நான் மல்லித்தூள் ஆட் பண்ணல. உங்கள் வீட்டில் மல்லித்தூள் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலரிக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துடலாமா? இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலரி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மூணு முட்டை எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா கலரி விட்டுறலாம். மசாலாவில் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சாப்பிடாதவங்க தேங்காய் ஆட் பண்ண தேவையில்லை. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 5 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முட்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.